சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் டிஎம் கிருஷ்ணாவுடைய ஒரு இசை நூல் வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நடந்துச்சு. அதே சிக்கல் நடனத்தில் இருக்கிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது அதுலேயும் கூட சாதி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பங்கு பெறுது, அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா இந்த கலையை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம், அதை நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். டிஎம் கிருஷ்ணா சொன்னது வந்து பார்ட்லி ட்ரூ. எஸ், நிறைய காஸ்டிசம் இருக்குது, ஆனால் எந்த அளவில் இருக்குன்னா, இப்போது கிளாசிக்கல் சிங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸ்லி வி ஹாவ் டு டாக் அபவுட் த பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ், அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. நான் பிராமின்ஸ் லிட்ரலி ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒன் ஆர் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இருக்க மாட்டாங்க கிளாசிக்கல் சிங்கிங்கில், கிளாசிக்கல் மியூசிக்கில், ராதர் சிங்கிங்கில். வேற வயலினிஸ்ட் இருப்பாங்க, மிருதங்கஸ் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்காங்க. சிங்கிங் யாரும் பர்சியூ பண்ணுறதில்ல. இது நான் இதோட இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு நான் சொல்லணும்னா, இப்போ நம்மளே எத்தனை ஃபேமிலிஸில் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்க போங்க அப்படின்னு நம்ம சில்ட்ரனை என்கரேஜ் பண்ணுறோம், ஃபில்ம் மியூசிக் பாடுனா நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் ஃபேமிலிஸில் இருந்தும் கிடைக்கிறதில்ல. வேற கிளாசிக்கல் டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான கருத்து. ஏன்னா இதில் இருக்கிற இப்போது மெட்ராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுலேயே ஒரு மெஜாரிட்டி ஆஃப் டான்சர்ஸ் பிலாங் டு செவரல் நான் பிராமின் கம்யூனிட்டிஸ். ஸோ அதில் அந்த பிராமினிசம், காஸ்டிசம் அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ வெரி கிளிஷேட் தாட். அந்த மாதிரி விஷயம் பரதநாட்டியம்லேயே நடனத்துறையில் கிடையாது, ஆனால் அது கிளாசிக்கல் மியூசிக்கில் இருக்கு, சிங்கிங்கில் இருக்கு. ஏன்னா நிறைய வோக்கலிஸ்ட் வந்து நான் பிராமின்ஸ் வர்றதில்லை. வராததுக்கு ரீசன் வந்து அவங்க முதல்ல பர்சியூ பண்றதில்ல, ஒரு லிமிட் வரைக்கும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னு கண்டினியூ பண்ணா அது ஃபில்ம் மியூசிக்கு போயிடுறாங்க. அவங்க கிளாசிக்கல் சிங்கரா அவங்க கண்டினியூ பண்றது இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். பட் டிஎம் கிருஷ்ணா சார் சொன்னது இட்ஸ் ட்ரூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், பட் தட்ஸ் நாட் இன் தி டான்ஸ் ஃபீல்ட். உங்களுக்கு பிடித்த இயக்குனர் நாங்கள் பாலச்சந்திரன் கேள்விப்பட்டோம். அந்த காலத்துல பாலச்சந்தர் அப்படின்னா இந்த காலத்துல நீங்க யார சொல்லுவீங்க கம்பேர் டு பாலச்சந்தர் சார்? பாலச்சந்தர் சார் அந்த காலத்திலேயே நிறைய ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வந்து புகுத்தி நிறைய நல்ல பாத் பிரேக்கிங் மூவிஸ் எடுத்தாரு. எனக்கு பேசிக்கலி என்டர்டெய்னிங் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னோன்னா, நடுவில் வந்து பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், சுந்தர்சி, அப்கோர்ஸ் வடிவேலு ஜோக்ஸ், அந்த எல்லாமே இப்போ வர்ற லேட்டஸ்ட் மீம்ஸ் எல்லாமே சுந்தர்சி அவங்களுடைய படத்துல இருந்து. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸும் நிறைய பேர் பிடிக்கும், வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜ், ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு, சமுத்திரகனி, நிறைய பேர் இருக்காங்க இப்ப இருக்கிற இயக்குனர்கள்ல. ராஜு முருகன் ஆல்சோ ஜிப்சி வந்ததுனால சொல்றீங்க. மேம், இப்ப இருக்கிற இயக்குனர்கள்லயே வந்து இவங்க படம் நடிச்சு எடுத்தாங்க அப்படின்னா நான் நடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யார் படத்தை நீங்க சொல்லுவீங்க? சேரன். சேரன். ஏன், எதனால சேரன்? இப்ப நீங்க சொன்ன வயசுல சேரன் கூட இல்ல, எதனால சேரன்? எதனால சேரன்? சேரன் என்னோட எனக்கு பர்சனலி தெரியும், இஸ் எ பர்சனல் ஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ தி கைண்ட் ஆஃப் மூவிஸ் தட் ஹி டுக். இன்ஃபேக்ட் அதுல சேரன் சொல்ல மறந்துட்டேன். சோ சேரன் இஸ் ஆல்சோ தேர் இன் தி லிஸ்ட். இந்த சினிமாவை நீங்க உற்று கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. நீங்க மிக முக்கியமான இயக்குனர்கள் பேரெல்லாம் சொல்றீங்க. என்றைக்காவது நீங்க கூட சினிமாவில இன்னுமே பெண்களை சரியா பயன்படுத்தல, இது ஒரு ஆண் சார்ந்த ஒரு கதாநாயகன் சார்ந்த ஒரு கலையாகவே போயிடுச்சுன்னு எண்ணிய காலங்கள் உண்டா? ஓ, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியே அப்படிதானே. நம்ம வந்து வி யூஸ் விமன் மலி ஃபார் டான்சஸ், அப்புறம் சில சீக்வன்சஸ் ரொமான்ஸ், லவ், அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது தட்ஸ் ஹவ் இந்தியன் சினிமா ஹேஸ் பீன். பட் இப்போ வந்து கொஞ்சம் எவால்வ் ஆகிக்கிட்டு வருது, கொஞ்சம் நிறையா விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ குட் ட்ரெண்ட். படம் பார்க்குற டைம் இருக்கா மேம் உங்களுக்கு? இந்த ஷெட்யூல்லாம் படம் பார்க்குறீங்க அடிக்கடி. கடைசியாக நீங்கள் பார்த்த திரைப்படம் என்ன? அலா வைகுந்தபுரம். அலா வைகுந்தபுரம் என்ன மொழி திரைப்படம்? தெலுங்கு. தெலுங்கு. ஓகே. இது என்ன, எதன் தாக்கம் காரணமா நீங்க போய் பாத்தீங்க அந்த திரைப்படத்தை? My friends they wanted to go for this movie. Okay. So we all went. கடைசியா நீங்க பார்த்த தமிழ் படம் என்ன? கடைசியா நான் பார்த்த தமிழ் படம் பேட்டை. அப்போ பார்க்க விரும்புறது ஜிப்சி. மேம், நீங்க வந்து திரைப்படங்களை பத்தி நிறைய பேசுறதுனால கேக்குறேன், ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் ரொம்ப ஸ்டடியஸ் கேர்ளா இல்ல கட் அடிச்சுட்டு படத்துக்கலாம் அப்படி இப்படி போயிருக்கீங்களா? கட்டே அடிச்சது இல்லையே, அதை கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்றேன்.
உங்களுக்கு வந்து பல திரைப்படங்கள் பாத்துருப்பீங்க நீங்க, ஆனா இந்த திரைப்படம் எப்பவுமே மனசுல ரொம்ப பசுமையான இடத்துல பிடிச்சிருக்கு. இத பத்தி எப்ப சிந்திச்சுட்டே இருப்பேன், எந்த திரைப்படத்தை நீங்க சொல்லுவீங்க? ஒவ்வொரு ஜானர்லயும் ஒவ்வொரு படம் பிடிக்கும். நான் சின்ன வயசுல நிறைய கர்ணன் பாத்திருக்கேன், அதை விடாம அந்த விசிடி போட்டு போட்டு பாத்துட்டு இருந்த படம். ஆமா, அதை பாத்துட்டே இருந்திருக்கேன். அப்புறம் தில்லானா மோகனாம்பல் நிறைய வாட்டி பாப்பேன். ஒரு டான்சர், அதுலயும் ஒரு டான்சர் இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல, அந்த காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே பிடிக்கும். வசூல் ராஜா MBBS எத்தனை வாட்டி பாத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. சோ அப்புறம் சுந்தர்சியோட கலகலப்பு, அந்த கலகலப்பு ஃபர்ஸ்ட் ஒன், சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி காமெடி ஜானர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்ப ரீசெண்டா இம்பாக்ட் பண்ண மூவினா பரியேறும் பெருமாள். அது ரொம்ப உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதன் காரணமா அதை சொல்றீங்க? ஆப்வியஸ்லி இட் ரிஃப்ளெக்ஸ் தி சொசைட்டி. சோ அதனால மேம், எந்த திரைப்படத்தையாவது பார்த்து இது வந்து அப்பா நம்ம லைஃப் அப்படியே எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்ச திரைப்படம் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு இல்ல, பட் தென் எனக்கு அழகன் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த 3 டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சோ அந்த மூணு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஐ சி பார்ட்ஸ் ஆஃப் மீ இன் ஆல் தி 3 கேரக்டர்ஸ். அழகன் தான் ரொம்ப அழகன். மேம், இந்த சினி பேச்சை ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இன்னொரு க்யூரியஸான ஒரு ரவுண்டு, வாட்ஸ் ஆன் யுவர் மொபைல் அப்படிங்கிறது தான். விச் ஃபோன் டு யூ ஓன்? இது வந்து சாம்சங் S7 Edge. ஓகே, வெரி ஓல்ட். இது வந்து சோனி, இது மாடல் எனக்கு தெரியல, என் தம்பி கொடுத்த ஃபோன். ஓகே, சோனி ஏன் பிடிக்கும்னா எனக்கு அந்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். என்னோட டான்ஸ் வீடியோஸ்லாம் அதில் எடுப்பேன், ஸோ அதுக்காக சோனி. அடிக்கடி கால் பண்ணிட்டே இருப்பாங்க கவிதா ராமன். நிறைய பேர் இருக்காங்க, சோ ஒரு காண்டாக்ட் இல்லையே. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஷீலாக்கு அடிக்கடி கூப்பிடுவேன், அப்புறம் எங்க அம்மாக்கு நிறைய பேசுவேன் ஆபீஸ்ல இருந்து. சரி, ஓகே. நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் இன் யுவர் மொபைல் 9999. 10,000. மோஸ்ட் லிசன் சாங்ஸ் இன் யுவர் மொபைல்ல நீங்க அதை அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்க? மோஸ்ட் லிசன் சாங் சவம் என்று கிடைத்த வரமே. ஓகே, அதை அடிக்கடி கேட்பேன். அனுராக விலோச்சனமாய் கேட்பேன். இப்போ அலா வைகுந்தபுரம் கடைசியா நீங்க கேட்ட பாடல் ஞாபகம் இருக்கா? இப்போ கடைசியா நீங்க என்ன என்ன பாட்டு கேட்டீங்க கடைசியா? ஆத்தங்கர ஓரத்தில். ஆத்தங்கர ஓரத்துல அந்த பழைய பாடல் தானே சொல்றீங்க? புதுப்பாடல். புதுப்பாடல் அந்த ஒரு அந்த பாடலை மட்டும் எங்களுக்கு. என்னங்க நீங்க எதெல்லாம் பாட சொல்றீங்க? இல்ல, அந்த பாட்டை நீங்க பண்ணினாலும் இப்ப மேம் வந்து நமக்காக ஒரு சிறப்பான பாடலை பாட போறாங்க, கேட்டு பார்த்து மகிழுங்கள். பாடுங்க. யா, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹிட்ஸ் பை இளையராஜா. இளையராஜா சார். எவரோ சொல்லாமலே பூக்களோ வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகோ அது போல, ஓடோ அது ஓடோ இந்த காலோ அது போல. நிலையா நில்லாது நினைவில் வரும் நேரங்களே. மேம் பயங்கரமா பண்ணீங்க. இந்த பாட்டை கேட்ட பிறகு நிச்சயமா கவிதா ராமனுக்கு ஒரு லிரிசிஸ்ட் வந்து ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வரும். நீங்க நான் பாத்து